உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெபிட் கார்டை அடிப்படையா கொண்டு நம்மளுடைய புது பைக்கை வந்து இஎம்ஐல வாங்கக்கூடிய திட்டம் ஒண்ணு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. சோ கண்டிப்பா இது ஒரு கூடுதல் சுவாரஸ்யமான ஒரு தகவலை தான் இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். கண்டிப்பா பைக் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. பேங்க்ல நிதி உதவி இல்ல அப்படின்னா, கிரெடிட் கார்டு இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தா மட்டுமே நம்மளால ஒரு வாகனங்களை இஎம்ஐல வாங்க முடியும் அப்படின்ற ஒரு நிலை இப்போ நிலவிட்டு வருது. இதுல இருந்து சற்று மாறுபடக்கூடிய விதத்துல பிரபல பெடரல் பேங்க் டெபிட் கார்டு மூலமா இஎம்ஐ திட்டத்துல வாகனங்களை வாங்க முடியும் அப்படின்ற ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. இந்த சிறப்பு திட்டத்தை அந்த பேங்க் இப்போ தொடங்கி இருக்காங்க. இதனால குறிப்பிட்ட நிறுவனங்களுடைய ஸ்கூட்டர்கள் மற்றும் மோட்டார் சைக்கிள்களை கிரெடிட் கார்டு அல்லது வேற ஏதாவது ஒரு பேங்க் துணை இல்லாம ரொம்ப சுலபமாவே நம்மளால மாத தவணை முறையில வாங்கக்கூடிய ஒரு சூழல் வந்து இப்ப உருவாகி இருக்கு. அதாவது பெடரல் பேங்க் உடைய டெபிட் கார்டை யூஸ் பண்ணி ஹீரோ, மோடகாப், டிவிஎஸ் மற்றும் ஹோண்டா இந்த மாதிரியான நிறுவனங்களுடைய ஸ்கூட்டர்களையோ இல்ல பைக்குகளையோ கிரெடிட் கார்டு இல்லாமலேயே நீங்க வாங்க முடியும். இப்போ பெடரல் பேங்க் கொண்டு வந்திருக்க இந்த ஸ்கீமை கூடிய விரைவிலேயே எல்லா பேங்குகளும் கொண்டு வருவாங்க அப்படிங்கிறது மிக சாத்திய கூறு உள்ள ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா மோட்டார் சைக்கிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மிக பிரம்மாண்டமான மார்க்கெட், அதிகமான விலை உயர்ந்த ஒரு மார்க்கெட்டும் கூட. சோ இதை பிடிக்க நிறைய பேர் இந்த முயற்சியை பண்ணுவாங்க. இதுக்காக ஹீரோ, மோடகாப், ஹோண்டா, மோட்டார் சைக்கிள் மற்றும் டிவிஎஸ் ஆகிய நிறுவனங்கள் கூட பெடரல் பேங்க் நிர்வாகம் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்களாம். இதுக்காக மேற்கூறிய நிறுவனங்களுடைய 947 ஷோரூம்கள் தயாரா செயல்பட இருக்குது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இங்கு பெடரல் வங்கியை நேரடியாக தொடர்பு கொள்ளாமலேயே நீங்க இஎம்ஐ மூலமா இந்த ஒரு விஷயங்களை வந்து பெற முடியும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. 3, 6, 9, 12 ஆகிய மாத இஎம்ஐ திட்டத்தின் அடிப்படையில் இந்த இருசக்கர வாகனங்களை வழங்கப்பட இருக்கிறாங்களாம். இதுக்காக ₹1 மட்டுமே நீங்க முதல் கட்டணமா வந்து வாடிக்கையாளர்கள் செலுத்த வேண்டும் அப்படிங்கறத சொல்றாங்க. குறிப்பிட்ட சில காரணங்களுக்காக இந்த ₹1 கட்டணத்தை பெடரல் பேங்க் வசூலிக்கிறாங்களாம். அதாவது ₹1 கூட இல்லாம வாங்க கூடாது அப்படின்ற ஒரு காரணத்தினால ₹1 அப்படிங்கறத ஒரு மைப்பன மாதிரி வைக்கிறாங்க போல. இந்த நடவடிக்கைகளின் மூலமா இந்தியாவிலேயே 2 சக்கர வாகனத்தை டெபிட் கார்டு உடைய அடிப்படையில இஎம்ஐக்கு வழங்கும் முதல் வங்கி அப்படின்ற ஒரு பெருமையை பெடரல் பேங்க் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பெற்று இருக்குதுன்னு சொல்லலாம். இது குறித்து அந்த பேங்க் வெளியிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில அதிகாரப்பூர்வமான தகவல்களை இப்ப நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து டெபிட் கார்டு இஎம்ஐ திட்டத்தின் பக்கம் வாடிக்கையாளர்களை கவரக்கூடிய விதத்துல 5% கேஷ் பேக், 5% ஆஃப் கேஷ் பேக்கையும் பெடரல் பேங்க் இப்ப வழங்க இருக்கிறத தகவல் சொல்லியிருக்காங்க. இப்ப வரக்கூடிய ஃபெஸ்டிவல் கால சலுகையா இந்த ஒரு சிறப்பு தள்ளுபடியை நம்மளால வந்து பெற முடியும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. பெடரல் பேங்க் உடைய இந்த சிறப்பு திட்டத்திற்கு நம்ம தகுதியானவரா என்பதை அறிந்து கொள்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுலபமான ஒரு சில வழிகளை வந்து அந்த பேங்க் நம்மளுக்கு வழங்கியிருக்காங்க. 5676762 அப்படின்னு சொல்லக்கூடிய நம்பருக்கு DCEMI அப்படின்னு டைப் செஞ்சு நீங்க ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணீங்க அப்படின்னா, அப்படி உங்களால இந்த நம்பருக்கு அனுப்ப முடியல அப்படின்னா இன்னொரு நம்பர் சொல்றேன், 7812900900 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நம்பருக்கு மிஸ்கால் கொடுத்தீங்க அப்படின்னா, இவற்றை நீங்க செய்யும் பட்சத்துல ஒரு சில வினாடிகள்ல உங்களுக்கு வந்து டெபிட் கார்டு இஎம்ஐ திட்டத்திற்கு தகுதி இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து உங்களுக்கு ஷோ ஆயிடுமா. இதை தொடர்ந்து வாடிக்கையாளர்களை தொடர்பு கொண்டு தேவையான இருசக்கர வாகனத்தை நமது வீட்டுக்கே வந்து நம்ம எடுத்துட்டு வரலாம். முன்னதா சில ஆவணங்களை வந்து அவங்க கேக்குறாங்க. அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா விண்ணப்ப யார் செய்ய போறாங்களோ அவங்க வந்து விருப்பப்பட்ட இந்த இருசக்கர வாகனத்தை டெலிவரிக்கு வழங்குவாங்களாம். சிறப்பு இஎம்ஐ திட்டத்திற்கான வட்டி விகிதம் பற்றிய துல்லியமான தகவல் வந்து இப்பறக்கும் நமக்கு கிடைக்கல. பட் ஆனா சீக்கிரத்திலே வரும் நினைக்கிறேன். சில பேங்குகளை போலவே குறைந்தபட்ச வட்டி விகிதத்துடன் பெடரல் பேங்க் இருசக்கர வாகனங்களை வழங்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு நிலவிட்டு வருது. இருந்தாலும் வட்டி விஷயத்தை வாடிக்கையாளர்கள் அதிகமான ஒரு கவனத்தை செலுத்த வேண்டிய ஒரு நிலை வந்து இப்ப ஏற்பட்டிருக்கு. அதே சமயம் டெபிட் அதே மாதிரி கிரெடிட் கார்டு இல்லாம வெறும் டெபிட் கார்டை மட்டுமே முன் வச்சு வாகனங்களுக்கு கடன் வழங்கக்கூடிய வங்கி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இவங்க தான் நினைக்கிறேன். ஆவணங்கள் பலவற்றை முறையா நம்ம வழங்கி கடன் வாங்கியவர்கள் பலரோ கடனை திரும்ப செலுத்தாம நாட்டை விட்டு ஓடக்கூடிய ஒரு நிலை தான் இப்ப நம்மளால பார்க்க முடியுது. தற்போதைய அறிவிப்பு வந்து பெடரல் பேங்க் எந்த மாதிரியான பலனை அளிக்கும் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியல எக்ஸாக்டா. அதனால டெபிட் கார்டுகளுக்கான இஎம்ஐ ஒப்புதல் வழங்குவதற்கு வங்கி தரப்புல அதிகமான ஒரு சில கண்டிஷன்ஸ்கள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்மளால பார்க்க முடியுது. பெடரல் பேங்க் உடைய இந்த நடவடிக்கை மக்கள் மத்தியில நல்ல ஒரு வரவேற்பை பெறும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் கண்டிப்பா நிலவிட்டு தாங்க வருது. கொரோனா வைரஸ் பரவல் காரணமா பலருடைய பொது போக்குவரத்தை தவிர்த்துட்டு அவங்கவுங்க ஒரு சொந்தமா ஒரு வண்டியை வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சிலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா புது விதமான வண்டிகள் எது மாதிரியான விஷயங்கள்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. பெடரல் பேங்க் உடைய டெபிட் கார்டு இஎம்ஐ திட்டம் உதவியா இருக்கும் அப்படின்னு நம்பப்படுது. மேலும் 5% வரைக்கும் நம்மளுக்கு கேஷ் பேக்கும் கொடுக்குறாங்க. சோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மேபி உங்கள இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க யாராவது எலிஜிபிலிட்டி ஆயிட்டு இந்த ஒரு பைக்கை வாங்குறீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல போடுங்க. சோ கண்டிப்பா நானும் தெரிஞ்சுக்கிறேன், நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸும் தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் நல்ல ஒரு சூப்பரான தகவலோட வருகிறேன். அதுவரை உங்களது விடைபெறுவது விஜயா. நன்றி, வணக்கம்.